இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். தலா 59 ஷூட்டிங் எப்போப்பா ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் பயங்கர ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸில் தலா 59 உடைய காஸ்ட் அண்ட் க்ரூ லிஸ்ட் வெளியாகி ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஒரு நபர் ஆட் ஆயிருக்காங்க. யார் அப்படின்னா ஸ்ரீதேவினுடைய மகள் ஜான்வி கபூர் தான். ஸோ தலா 59 ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ண போகிறதா பேசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி தலாவுடைய நடிப்பில் வாலி படம் ஒரு பிளாக் போஸ்டர் ஹிட்டுங்க. அந்த படத்தில் ஜோதிகா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஜோதிகாவுக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணாங்க. இன்னைக்கும் ஜோதிகாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அஜித் கூட பண்ண அந்த சின்ன கேமியோருடைய ராசி தான் இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போவே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பேசப்பட்டு இருந்தது. அதே மாதிரி தலா 59 தலா கூட ஜான்வி கபூர் அவர்கள் ஒரு சின்ன கேமியோ ரோல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ராசி ஒர்க் அவுட் ஆகி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரவுண்ட் வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் இருந்துட்டு தான் இருக்கு. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜான்வி கபூர் அவர்கள் வந்துட்டு கேமியோ ரோல் பண்ணுறாங்களா, அது என்ன ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீதேவிக்கு இருந்த ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா ஜான்வி கபூரை தன்ன மாதிரியே ஒரு பெரிய நடிகை ஆக்கணும் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜான்வி கபூர் தலா 59 ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலா 59 ஹச் வினோத் இயக்குறாரு, போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் காஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக தலா 59 வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நக்கீரன் ஸ்டுடியோ.